ஹாய், வெல்கம் டு ஆர்ஆர் சிமி கிச்சன். இன்றைக்கி நம்ம லன்ச் என்ன ரெடி பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வத்தக்குழம்பு, அது கூட வந்து சொரக்காய் பொரியல், பாலக்கீரை கடையல் தாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து அதை நல்லா ஊற வச்சுருக்கேன் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து வத்தக்குழம்புக்கு தேவையான மசாலா அரைக்கிறதுக்கு முதல்ல வந்து என்னெல்லாம் வறுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மல்லி, மிளகு, சீரகம், வெந்தயம், அப்புறம் துவரம்பருப்பு, அரிசி, மிளகாய் வத்தல், கொஞ்சமாக கருவேப்பில, ஒரு துண்டு ஒரு பல்லு பூண்டு எல்லாம் சேர்த்து நல்லா தனித்தனியாக வறுத்து எடுத்துகிட்டு அதை நம்ம அரைக்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா கீரை கடையலுக்கு வந்து பாலக்கீரையை நல்லா கழுவி பாசிப்பருப்பு வேக வச்சு அது கூட வந்து ஒரு துண்டு பல்லு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு பருப்பு வெந்தோடனே அது கூட வந்து நான் வந்து நறுக்கி வச்சுருக்கேன் பாலக்கீரையும் போட்டு ரெண்டு வெந்த உடனே தேவையான அளவு உப்பு சேர்த்து கீழே இறக்கிட்டு கடைஞ்சி எடுத்தோம்னா பாலக்கீரை கடையல் ரெடி ஆயிடுச்சு பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வத்தக்குழம்பு ரெடி பண்ணுறதுக்கு புளியை நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, மல்லி, மிளகு, சீரகம் அதெல்லாம் வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி ஒரு பேஸ்ட்டாக எடுத்துக்கிறோம் பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா புளியை கரைச்சி எடுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் வந்து ஊற்றிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் அதில் சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கிறோம். இப்போ அதை வந்து அடுப்பில் வச்சுட்டு அது ஒரு கொதி வந்தோன்னா அது கூட வந்து கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள், அப்புறம் தேவையான உப்பு போட்டு அது கூட என்ன ஆட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நான் அதுக்கு வந்து வத்தக்குழம்புக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அதனால் வந்து செக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேங்க. செக்கு நல்லெண்ணெய் ஊற்றி அதில் வந்து கொஞ்சமாக பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன், அதை நல்லா வதக்கிட்டு அந்த குழம்போடு ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து மணத்தக்காளி வத்தல் எடுத்திருக்கேன், அதையும் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி மணத்தக்காளி வத்தல் வந்து பொரிஞ்சு வந்தோன்னே குழம்போடு ஆட் பண்ணிக்கிறேன் பார்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து கடுகு உளுந்து போட்டு நம்ம பெருங்காயம் போட்டு கருவேப்பிலெலாம் போட்டு தாளித்து ஊற்றி குழம்புல ஊற்றிட வேண்டியதான் பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, இது கல்யாண வீட்டில் பண்ணுற வத்தக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு பார்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக வந்து வத்தக்குழம்பு இறக்கிறதுக்கு முன்னக்குட்டி வந்து கொஞ்சமாக வெல்லம் போட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா அவ்வளோதாங்க, டேஸ்ட்டான வத்தக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்து சைட் பை சைடு வந்து சொரக்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பார்த்துக்கோங்க. அதையும் வந்து கடுகு உளுந்துலாம் போட்டு காயம் போட்டு கருவேப்பில போட்டு சொரக்காவை கட் பண்ணி வச்சுருக்க சொரக்காயும் போட்டு வதக்கிட்டு அது நல்லா வெந்த உடனே அந்த தேங்காய் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து பல்ஸ் மோடில் போட்டு அரைச்சி அதில் அது கூட ஆட் பண்ணி வதக்கி விட்டோம்னா சொரக்காய் பொரியல் ரெடி ஆயிரும் பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லஞ்சுக்கு நம்ம வத்தக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அது கூட ஊற்றி குழம்போடு ஊற்றி சாப்பிட்றதுக்கு நமக்கு பாலக்கீரை கடையல் ரெடி ஆயிடுச்சு. அது கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு சொரக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ண வேண்டியதாங்க சாப்பாடை. சாதம் வச்சுருக்கேன், சொரக்காய் பொரியல் வச்சுருக்கேன், அது கூட பாலக்கீரை கடையல் வச்சுருக்கிறேன், அப்புறம் வத்தக்குழம்பு வச்சுருக்கேன், லாஸ்ட்டாக ஊற்றி சாப்பிட்றதுக்கு தயிர் வச்சுருக்கேங்க. இப்போ இந்த சூடான சாப்பாடில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி அது கூட இந்த கீரை கடையலும் வத்தக்குழம்பும் ஊற்றி சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.